என்ன இன்டெக் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் சப்ஜெக்டில் எப்படி நான் 60+ ஸ்கோர் பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் நான் படிக்கணும், எது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் ஆர்த்தி ஃப்ரம் ஷில்பி. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியது அப்படின்னா செகண்ட் யூனிட் அண்ட் தேர்ட் யூனிட், இதுக்கு அப்புறம் செவன்த் அண்ட் எயித் யூனிட். இந்த யூனிட்ஸ் மட்டும் நம்ம ஃபுல்லாக தரவா ஒரு பாயிண்ட் கூட விடாமல் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படிங்கும்போதே நம்ம ஈஸியாக 60+ நம்மளால் ஸ்கோர் பண்ணிட முடியும். இதுக்கப்புறம் அக்கவுண்டிங் ஃபார் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ், இதில் வந்து மோஸ்ட்லி அண்டர் ரைட்டிங் இந்த மாதிரி சம்ஸுக்கு கொஞ்சம் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து பாருங்கள். மற்ற யூனிட்ஸை பார்க்குறத விட இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுங்க, பட் பார்க்காம போயிட வேண்டாம். இதில் ஒரு 10% நம்மளுக்கு கவர் ஆகுமா, ஸோ டோட்டலாக 70 அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். இதுக்கப்புறம் 4th யூனிட், 5th யூனிட், 6th யூனிட், இது எல்லாமே வந்துட்டு சும்மா ஒரு ஓவர் வியூ அந்த மாதிரி பார்த்துட்டு போங்க. ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் சும்மா ஒரு ஓவரால் வியூ மாதிரி பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். இதில் நான் என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கார்ப்பரேட் அக்கவுண்டிங்க்கு அண்ட் ஆடிட்டிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. இதில் மெயின் கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தனியாக எழுதி வச்சுக்கோங்க. தென் இப்போ ஏதாவது ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்முலாஸை தனியாக எழுதி வச்சுக்கோங்க. லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மாடியூல் 1 வந்துட்டு ரிடம்ஷன் அண்ட் அண்டர் ரைட்டிங் இந்த ரெண்டு கான்செப்ட்ஸுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. இதுக்கப்புறம் ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ, தென் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ், இதில் எல்லாமே நம்ம எப்படி என்ட்ரிஸ் போடுறது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மாடியூல் 2 அண்ட் மாடியூல் 3 இதிலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சம் கேட்பாங்க. மாடியூல் 2 ஒரு ஃபுல் சம் வரும், தென் மாடியூல் 3 ஒரு ஃபுல் சம் வரும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். இதுக்கப்புறம் மாடியூல் 4 பேங்கிங் எலக்ட்ரிசிட்டி இன்சூரன்ஸ், இதில் ப்ரீவியஸ் இயரில் எது கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ ப்ரீவியஸ் இயரில் பேங்கிங் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் பேங்கிங் கேட்க மாட்டாங்க. ஸோ மற்ற ரெண்டு கான்செப்ட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து பாருங்கள். இதுக்கப்புறம் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இதில் ஒரு ஒரு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க தென் அதோட ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு மாடலுக்கும் ஒரு 2-3 மாதிரி பாருங்கள், அதுவே போகும். இதுக்கப்புறம் மாடியூல் 6 ஆடிட்டிங்னா என்ன, அதோட ஸ்கோப்பு, ஆடிட் என்கேஜ்மெண்ட், ஆடிட் ப்ரோக்ராம், ஆடிட் டாக்குமெண்ட், இதுக்கெல்லாம் மீனிங் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் ஷார்ட் நோட்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எழுதி தெரியணும். இதுக்கப்புறம் 6.4 இதில் வந்து எந்த கான்செப்டையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். சேம் இதே மாதிரி 6.5 இதில் எல்லா கான்செப்ட்ஸும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மாடியூல் 7 இந்த மாடியூல் 7 எல்லா கான்செப்டுமே பார்க்கணும், எந்த ஒரு கான்செப்டும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்கு அடுத்தது மாடியூல் 8 இதில் இப்போ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ்க்கு நம்ம எப்படி ஆடிட்டிங் பார்க்குறோம், அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டாலே போதும், நம்ம ஈஸியாக வந்துட்டு 70+ அப்படிங்கிறத நம்மளால் ஸ்கோர் பண்ணிட முடியும். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும் ஷில்பீஸ் அகாடமி சேனல் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.